வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் அங்காளம்மன் கோவிலில் நம்ம ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு வந்து பெரிய சண்டி யாகம் நடந்தது. அதில் நம்மளும் ஒரு சின்ன பங்காற்றினோம். அந்த அங்காளம்மன் கோவில் அப்படின்னாலே ஊஞ்சல் உற்சவம் இருக்கும்னு வாங்க. மேல்மலையனூரில் அமாவாசை அன்னைக்கு அந்த ஊஞ்சல் பார்க்கறதுனால லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஊஞ்சல் உற்சவம் அங்காளம்மனுக்கு ரொம்பவே விசேஷமானது. அது நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவில்லையும் இந்த மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதம் அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பித்த விதமே வந்து ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான விதம். இது வந்து அந்த கோவிலுக்கு நம்ம சண்டியாக முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. அந்த கோவில் வந்து பெரிய கோவிலாக வரணும், அவங்க கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்படின்னா கூட எப்பயோ ஒரு பக்தர் வேண்டுன ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்களா கோவிலை தொடர்பு கொண்டு நாங்கள் அம்பாளுக்கு ஊஞ்சல் வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஊஞ்சல் சேவை ஆரம்பிக்க இருக்குது. அவ்வளோ அழகாக இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை அன்று இதில் என்னவே ஒரு பெரிய மிராக்களாக இருந்தது அப்படின்னா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமு, ஊஞ்சல் ஒரு பக்கம் ரெடி ஆகணும், அந்த இடத்துல வந்து ஷெட்டு மாதிரி போடலாம், இது எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா கூட இதை பற்றி பேசிக்கிட்டே நான் வந்து அருண்கிட்ட, அந்த கோவில் நிர்வாகியான அருண்கிட்ட பேசிக்கிட்டே தான் காஞ்சிபுரத்துக்கு பயணப்பட்டு போனேன். அங்கே காஞ்சிபுரம்ல நம்ம கடையில் மகா பெரியவாவோட டிவோட்டி, அவர் வந்து ரொம்ப ரொம்ப சுவாமி மேலே ரொம்பவே, அவர் மகா பெரியவா மேலே ரொம்பவே பக்தியோடு இருக்கிறவர். அவர் அன்னைக்கு நம்மளுடைய கடைக்கு வந்திருந்தார். வந்துட்டு நண்பர் மூலமாக அவர் பழக்கம் அப்படின்றதுனால உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் போய் அங்காளம்மன் உங்கள் கூடவே இருக்கா, நீங்கள் போய் ஊஞ்சல் உற்சவம் பார்த்துட்டு வாங்கன்னாரு. எனக்கு என்னடானா அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னது இது, வரும்போது இது நடக்குமா நடக்காதா, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அருண். இங்கே வந்தால் இவர் நீங்கள் போய் ஊஞ்சல் உற்சவம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு, என்னது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து அவர் சொன்ன விஷயம் இன்னுமே அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம மாசாணியம்மன் வந்துட்டு போய் 2வது நாள் எந்த வீடியோலாம் வரலை, ஆனால் அவர் அப்போது சொன்னார், மாசாணியம்மனும் வந்து அவங்களோட அருளும் இருக்குது உங்களுக்கு, அவங்களையும் நீங்கள் பார்க்கணுன்னாரு. அப்போ நான் டக்குன்னு சொன்னேன், மாசாணியம்மன் வந்துட்டு போனாங்கன்னு, என்ன என்ன சொல்கிறீங்கன்னாரு. இல்லை, இது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க, அந்த அம்பாள் வந்து அப்படியே விக்கிரகமாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு முடித்து 2 நாள் கழித்து தான் ரீலெல்லாம் வருது. இதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லை, அவருக்கு தெரியவே தெரில சோஷியல் மீடியாலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடியவருக்கு அவ்வளோ அழகாக அது கனெக்ட் ஆச்சு எனக்கு. அதனாலேயோ என்னவோ தெரில உடனே அருணுக்கு கால் பண்ணி சொன்னேன், இல்லை அருண் நீங்கள் கொஞ்சம், நான் அது இத்தனைக்கும் காரில் போகும்போது என்ன சொன்னேன்னா, அம்பாள் விஷயத்தில் அவசரப்படுத்த வேண்டாம், அதுபடி நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நானே கால் பண்ணி சொல்கிறேன், அருண் நீங்கள் இந்த அமாவாசையே பண்ணிவிடுங்க அருண், இப்படி வந்தவர் எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்குது அருண் இப்படி சொன்னார் அப்படின்னு. உடனே வந்து அக்கா நான் ஏற்பாடு பண்ணுறேன்க்கா பேசுகிறேங்க்கான்னு சொல்லிட்டு வச்சார். அம்பாளுடைய அருட்கருணையினால் இந்த எண்ணங்கள் நாளைக்கு நிறைவேற இருக்குது. ரொம்ப அழகாக நாளைக்கு ஊஞ்சல் சேவை மாலை நேரத்தில் அங்கே 6 மணிலிருந்து அமாவாசை பூஜை நடக்கும். ஊஞ்சல் சேவையும் அதை தொடர்ந்து ரெகுலர் பூஜைக்கு அப்புறம் ஊஞ்சல் சேவையுமே நடக்குது. அம்பாள் புறப்பாடாகி ஊஞ்சலில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு அருள் கொடுக்க போகிறா. இந்த சேவையை பார்க்குறதுக்கு நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்துக்கு நாளைக்கு, அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன். என்னவோ உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லணும்னு தோணுச்சு, எல்லாமே கனெக்டாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்றத நான் உணர்கிறேன். அதாவது நம்ம காரில் போகும்போது போய் பேசிகிட்டே போன ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு இருந்த ஒரு விஷயம், அது போன உடனே அதை இன்னும் அதிகப்படுத்தி அதை சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு தகவல், அதுக்கு அடுத்து நடந்தது எல்லாமே மிராக்களாக இருக்குது.
இந்த ஊஞ்சல் சேவை கூட வந்து அப்படியே ஒருத்தர் வந்து ஊஞ்சல் வாங்கி கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துகிட்டு செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. விளக்கு கடை எங்கேயோ சென்னையில் இருக்குது, ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அங்காளம்மன் எங்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்கான்றத நான் நிறையா நேரங்களில் உணர்கிறேன். பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்ருக்கக்கூடிய அம்பாள் அவள், உங்களுக்கும் அவளுடைய கருணை கிடைக்கட்டும். நான் இந்த ஊஞ்சல் சேவைக்கு போகிறேன், நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களால் முடியும்னா நீங்களும் வாங்க. நாளைக்கு இந்த ஊஞ்சல் சேவை, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மாலை இந்த ஊஞ்சல் சேவை இருக்குது. எல்லாரும் அம்பாளை ஊஞ்சல் சேவையில் தரிசிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே மாறி ஒரு தெளிவான பாதையும் தெளிவான மனநிலையையும் அம்பாள் கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.